வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இது என்ன ப்ராங்க்னாக்கா? இது வந்து அக்கா திருநங்கை இருக்காங்க, கே இருக்காங்க. ஸோ லேடிஸ் வந்து அவங்க வந்து ரோட்டில் நடந்து போனால் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு அவேர்னஸ் ப்ராங்க் தான் இது. இது என்னன்னாக்கா, என்னோடய டீம் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து என்னை வழிமறித்து கிண்டல் பண்ணுவாங்க, சீண்டல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து வர போகிறவங்கக்கிட்ட நான் வந்து ஹெல்ப் கேட்பேன், அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு தான் இது வந்து ப்ராங்க்கு. ஸோ எல்லோரும் ப்ராங்க் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எல்லாம் என் அக்கா தங்கச்சி எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், அம்மா அப்பா எல்லோருமே ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெகுலராக வாரம் வாரம் வீடியோ போகிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க வார வாரம் நான் வீடியோ போகிறேன், அதை பார்த்துட்டு எனக்கு மந்த் எண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க பெஸ்ட்டு கமெண்ட் செலக்ட் பண்ணி 1000 ரூபீஸ் கன்ஃபார்ம் நான் கொடுப்பேன். இது ஃபேக் நியூஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபேக் நியூஸ் கிடையாது. ஸோ மந்த்லி 1000 ரூபீஸு, இது என்னோடய சேனல் க்ரோத்துக்காக நான் வந்து இது மாதிரி பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு கேஷ் கொடுக்கலன்னா கேளுங்கள், பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணிட்டு கொடுப்பேன் நான், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம், இந்த ப்ராங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் வந்து திருநங்கைங்களோ இல்லை வந்து கேயோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களோ வந்து ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் தான், வேறு எதுவும் மனசு புண்படுத்திருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, ரெகுலராக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்யறாங்க? சரி வராது, கல்யாணம் புத்தி தாலி கட்டிக்கிற நீ கிளம்ப
டெவலப் பண்ணணுமா நீங்க? இதுதான் வந்து தொழிலே. தொழிலே என்ன? அதான் வந்து நல்லா இருக்கும். அது எதுவும் சொல்ல கூடாது. தொழிலாக மட்டும் டெவலப் பண்ணுங்க. நீ கிளம்ப. நீ கிளம்ப. நீங்க தான் நல்லா வந்து என்ன விட்டு போயிட்டீங்க. நீங்க தான் நல்லா இருக்கு. நீங்க என்ன விட்டு போயிட்டீங்க. எந்த ஏரியா நீ? நீ கிளம்ப. அதே சமயத்துல நீ கேட்டி பிடிக்கிறாயா? ஆதரவு கேக்குதுங்க. நீ ஆதரவு நான் கூப்பிடுறேன். கிளம்ப. நீ கிளம்ப. நீ கிளம்ப. ஆமா அங்கிள் பாருங்க அங்கிள், இந்த பொறிக்கு பைய பண்றாங்க. தம்பி எங்க இருக்க? ஒரு வெள்ள வண்டிக்கார சண்டை போட்டு சண்டை போட்டு இருக்கான். அவனை தூக்கி சொல்லுவாங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. புதுங்க நீங்க rolling like a big shot, zip tune look like a dance floor freestyle. That fresh paint job. உடவே மாட்டேன். ஐயோ ஹே, என்னப்பா இது? என் கால்ல போய் விழுந்துட்டு பாருங்க, இந்த கை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நீங்க பாக்க போறீங்க? கை எவ்வளவு அழகா இருக்கு நீங்க பாக்க போறீங்க? என்ன மரியாதை? உன் பரம்பரை பத்தி எனக்கு தெரியாது. புதைச்ச பணத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையங்க தானே நீங்க? பொண்ணு வருது பாருங்க. இந்த தாலி நான் கட்டின தாலி சார், நான் கட்டின தாலி பாத்துக்கிறேன் சார். நீ கட்டின தாலி பாத்துக்கிறேன் சார். வழிமடைக்கு நூறுரூபாய் வச்சுக்கே போயிட்டு பஸ் ஏறி போய் என் நம்பர் வாங்கி நோட் பண்ணு. என் போன் பண்ணு. இந்த பக்கம் ஏறாட நீ வராமா.
நம்பர் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோ. நம்பர் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோ. அவர் நம்பரை நோட் பண்ணுங்கம்மா. அவர் நம்பரை நோட் பண்ணுங்க. அவர் நம்பரை இருந்தாலே நான் எனக்கு ஃபோன் பண்ணேன். நீ வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணு. அப்படி என்ன சொல்றாருனாக்கா நம்பரை நோட் பண்ணுங்க. சொல்லல. நான் பண்ண வேண்டிய காசு கொடுத்துட்டீங்க. நம்ம எதனே காசு கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஆளு காசு கொடுத்துறாரு. ஏப்ப நம்பர் நோட் தரேன். நீ ரூம் நான் போட்டுக்கலாம். நீ ரூம் நான் போட்டுக்கலாம். நாயிகளா. ஏய் அப்படினு போட்டு நாயிகளா உங்கள மாதிரி இல்ல அந்த ஆளு. அப்படி நாயிகளா உங்கள மாதிரி இல்ல அந்த ஆளு. நாலு பேர் எதுக்கு வந்து தகரா பண்றாங்க. நாலு பேர் எதுக்கு தகரா வந்தாலும் கேளுங்க நான் போறேன். வந்த வீட்டு போயிருங்க பாப்பா. இது விஷயம் தெரியுமா தெரியாதா? நம்ம கலெக்ட் பண்ண பொண்ணு இவரு காசு கொடுத்து பேசி போறாரு. சொல்லிட்டாரு போன் நம்பரே போன் நம்பரை கொடுத்துட்டு ரூம் போடுமா விடுங்க. அதெல்லாம் விடுங்க. ஒரு முத்தம் கொடுக்கும் பாரு. இதெல்லாம் நம்பி எப்படிமா வந்தேன் வண்டி செல்ல போட்டாச்சு.
A few moments later.